நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல். சிந்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, குரோனோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் குறைக்காங்க. அது வந்து அந்த அந்த கேரக்டருக்கு வந்து மைனஸாக இல்லை, அதுதான் ப்ளஸ்ஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அடுத்த மாதத்தோட பார்த்தீங்கன்னா, சாரி அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதத்தோட எலைட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துடலாம் அதை பற்றி. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கார், ஸ்கின், ட்ரெஸ் பண்டில் எல்லாமே வந்து தரப்போகிறாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா OB 27 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது கேரக்டர் வருது, ஃபீமேல் கேரக்டர், அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் ஓகேங்களா. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று வாங்க அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க வரோன்னு பார்த்தீங்கன்னா குரோனோ கேரக்டர். குரோனோ கேரக்டர் பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் வச்சு பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டுட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் விளையாடவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரோனோ கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. காசு இல்லாத ஸ்கில்டு பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன் எல்லாருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுருப்போம், நம்ம ஒரு ரெண்டு டேமேஜ் கொடுத்துருப்போம், அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் இன்னும் ஒரு டேமேஜ் அடித்தா செத்துருவான்னு போது கரெக்டாக போடுவோம் முட்டையை உள்ள பார்த்திங்கன்னா முட்டை பறிச்சு உட்காந்துக்கிடுவான். பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம முட்டைகளிலேருந்து ஒரே அடி வைப்பான், நம்ம பார்த்திங்கன்னா சுவாலி முடிஞ்சிடும். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அது என்னது கேமே டெலீட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கோவம். அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் எல்லாமே குறைக்க போகிறாங்க. அதையும் எப்படி குறைக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து குறையும் ஓகேங்களா. அந்த ஃபாஸ்ட்டோட பார்த்திங்களா அவனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்முனு உட்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மாற்றி விட்டாங்க. அண்ட் அந்த ஒரு ஷீல்டு பவர் இருக்குது பார்த்திங்களா, ஷீல்டு பவரோட டூரேஷன் பார்த்திங்கன்னா 10 செகண்ட்லேருந்து 9 செகண்டாக மாறுது ஓகேங்களா. இந்த ரெண்டு அப்டேட்ஸா அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா குரோனோ வந்து போட்டால் உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா வெளியே அடிக்க முடியாது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா உட்கார மட்டும் தான் செய்யணும். உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஷீல்டுக்குள்ளே இருந்து வெளியே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு அட்வான்டேஜ் நம்ம எல்லாருக்குமே. சும்மா முட்டையை போட்டு பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கணும், அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோமாக தான் வரும், டேமேஜ் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தப்பிக்க விட்டுற மாதிரி தான் இருக்கும். சரி அதை விடுங்க, எப்படியோ இதை ஏட்டு குறைச்சாங்களா, உள்ளேருந்து அடிக்காத மாதிரி வேறு லெவலில் மாற்றினாங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளை எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மைனஸ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே போக முடியாது, வெளியே இருக்கிற ஆளுங்க வந்து ஷீல்டுக்குள்ளே போக முடியாது. ஆனால் உள்ளே இருக்க ஆளுங்க பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஆனால் வெளியே வர முடியுமா என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்டேட்ஸ் வந்து வரலை. அது வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணிடலாம். அண்ட் வெளியே இருக்கனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாது, அதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட்டு. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரோனோ கேரக்டருக்காக வந்த அப்டேட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அது பேர் என்னப்பா ஈஸ்டர் ஈவெண்ட்டா. ஈஸ்டர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின் வந்து லெஜெண்டரி கார் ஸ்கின் வேறு, அதை பார்த்திங்கன்னா ஜீப்பு ஸ்கின்னு அது வந்து தராங்க. அண்ட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ராக்கர் ஸ்பின் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் வந்தது, ஸ்பின் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டு தான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பண்டில் இருந்ததுங்க, அந்த பண்டில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு பண்டிலுக்கு கூட உள்ள ஒரு ஃபீமேல் பண்டில் இருக்கலாம், ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பிரேசில் சர்வர், சிங்கப்பூர் சர்வர்லாம் பார்த்திங்கன்னா 7 நாள் லாகின்லே அந்த பண்டில் வரும்போதே பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லேட்டாக இப்போ பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா மற்ற சர்வருக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுக்காங்க, நம்மளுக்கு என்ன பண்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. அண்ட் ஒரு ஜோக்கர் ட்ரெஸ் மாதிரி இருக்கும், அதை பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் பண்ணி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அந்த ஒரு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா மூணு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா மூணு ட்ரெஸ்ஸு ப்ளஸ் 5-5 டைமண்ட் ராயல் வவுச்சரு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லாகின் ரிவார்டாக தராங்க, வேறு லெவல் தான். ஆனால் அந்த பண்டில் பார்த்திங்கன்னா எவனும் கண்டிப்பாக போட்டு சுற்ற மாட்டான், அந்த பண்டில் பார்த்திங்கன்னா மொக்கையாக தான் இருக்கும். நம்மளுக்கு 15 டைமண்ட் ராயல் கார்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தராங்க, அதில் பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எலைட் பாஸ் தான். இந்த ஒரு எலைட் பாஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மே மாதத்தில் வரப்போகுது அப்படிங்காங்க. இது வந்து மேவாகவும் இருக்கலாம் இல்லை ஜூனாகவும் இருக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு எலைட் பாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எலைட் பாஸோட அதை காமிக்கேன். இதோட பேர் பார்த்திங்கன்னா சிண்டர்லா எலைட் பாஸ் தான், வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜாக் ஸ்பேரோவில் வந்த அந்த ஒரு வில்லனோட ஃபேஸ் பிரிண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேரன்ப்பா எலைட் பாஸில் வந்து இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது பார்த்திங்கன்னா எலைட் பாஸாகவே கொண்டு வந்துட்டாங்க, வேறு லெவலு. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஒரு ரெண்டு புல்லட் ஷாட்கன்லே குட்டியாக ஒன்று உண்டு தெரியுமா, M1873 அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உண்டு. அது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கின் தராங்க. அண்ட் MP5க்கு ஒரு ஸ்கின் தராங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான்செட் ட்ரக்குக்கும் ஆமாம் மான்செட் ட்ரக்குக்கு ஒரு ஸ்கின் தராங்க, லூட் பாக்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேகு, சர்ஃப் போர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்டில். இந்த எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்குது. ட்ரெஸ் பண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மித்தபடி பார்த்தீங்கன்னா எலைட்டில் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னொரு எலைட் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஜோக்கர் எலைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக தராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக தான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அந்த ஒரு எலைட் பாஸ். அதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் கடைசி அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் வரபோது OB 27, அதான் எங்களுக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்னோட பேர் பார்த்தீங்கன்னா MR1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. மிஸ்டர் ஒன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பேர். அண்ட் அது பார்த்திங்கன்னா அதோட பவர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் லீக் ஆகலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபீமேல் கேரக்டர் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி காமிச்சிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா என்னடா பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பீங்க. அதுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கன்னா அலாக்கு நிகரான ஒரு வேறு லெவல் ஒரு பவர் தான். என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேர் ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், இதோட பேர் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமா. இதுக்கு என்னடா பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம லீக் ஆகியிருக்குது அலாக்கே மாதிரி பார்த்திங்கன்னா ஹச்பி வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆக்டிவ் ஸ்கில் தான் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்கில் தான். அந்த பட்டனை தொட்டு விட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 ஹெல்த்தோ இல்லைனா ஒரு 70 ஹெல்த்தோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். வேறு லெவல் ஒரு கேரக்டர் தான். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவர் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக தெரில. அதாட்டு பார்த்திங்கன்னா அண்ட் இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா இன்னொரு பவரும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தெளிவாக லீக் ஆகலை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஹலாக்குக்கு நிகரான ஒரு கேரக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இனியும் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டர் வச்சு விளாட்றவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் தான் வச்சு விளாடுவாங்க. ஹலாக்கை பார்த்திங்கன்னா எப்படியும் ஹலாக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான். இது நம்ம எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஹலாக் இருந்ததுன்னா அமைதியாக இருந்துக்கலாம். இதில் எதுவுமே இல்லைன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிஜே ஆடாம் பார்த்திங்கன்னா வச்சு விளாண்டுக்குவாங்க. அண்ட் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் அப்டேட்ஸு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா Part 3 வீடியோ தான். Part 2 அண்ட் Part 1 பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.